ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க சௌமியா டுடே என்ன பார்க்க போனா பீட்ரூட்டை வச்சு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பண்ணப் போறேன் இந்த ரெசிபியே நீங்க மார்னிங் டிஃபனா கூட எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பீட்ரூட்ல உள்ள தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தான் அயன் கண்ட் இருக்கு பிளட் ப்ரெஷர கண்ட்ரோல் பண்ணும் அதனாலதான் நான் அன்னைக்கு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி நம்ம திருவிழாக்கி எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரூட் நல்லா திருவலாகிட்டு இதை ஒரு பவுலுக்கும் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் அந்த கேப்பில் வாங்க இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் ஒரு கப் கேரட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இத வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு சாறு புளிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சா கூட இது வந்து நேரடியாக இதில் உள்ள சத்துக்கள் கிடைக்காத நம்ம கையாலேயே புளிஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு பழத்துலேயே இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நம்ம இன்னைக்கு சால்ட்டு சேர்க்கல ஏன்னா பீட்ரூட் ஜூஸில் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால தான் இதை நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சு பார்க்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க நான் எடுத்த மாவுக்கு இந்த ஜூஸே போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு பத்தாட்டி ஆயிலில் வாட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கலரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது இல்லாமல் நல்லா சிலிண்டர் ஷேப்க்கு உருத்திக்கிட்டு ஒரு குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பீட்ரூட் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா குழந்தைங்களுக்குலாம் இதை நீங்கள் டெய்லி கூட செஞ்சு கொடுக்கலாம் இதை சாப்பிட்டா பிளட் சர்க்குலேஷன் கூட அதிகரிக்கும் இதை வந்து சர்ம நோய்களை கூட இது குணப்படுத்தும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ்லேருந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து ஊற வைக்கணும் நல்லா முன்னும் பெண்ணும் இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணுற மாதிரி பரட்டி விடணும் இதில் வந்து எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து டென் மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும் அந்த கேப்லாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலாலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டால் அந்த பாத்திரம் ஹீட் ஆனோன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம் இந்த ஆயிலில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு விட்டு பொறிக்கணும் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் இப்போ வதங்கிட்டு உருளைக்கெழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கை போட்ட ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம இதில் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கேரட்டும் வதங்கிட்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இதில் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து நம்ம ஜூஸ் புழிஞ்ச பீட்ரூட் சக்கைந்தில் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பாருங்கள் இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிட்டு இது நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு இதை வந்து இது போல் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அடுக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பூரி கட்டையால் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து சாஃப்ட்டாகவும் தேய்க்கலாம் ஹார்டாகவும் தேய்க்கலாம் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் செய்ய போகிறோம் அதனால் தோசைக்கல்லை அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ தேய்ச்சாச்சு இதை எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கதை வச்சுக்கலாம் இது வேகணுங்கிறதுக்காண்டி க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு ஸ்மெல்லும் நல்லா வருது பீட்ரூட் ஸ்மெல்லும் இது இப்போ திருப்பி விட்டுட்டோம் இது வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி எடுத்து நம்ம பீஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஷேப்னாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஷேப் எடுத்துருக்கேன் இது போலவே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சென்ட்ரில் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து விடுறோம் பாருங்க உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு லேயராகவும் நமக்கு தெரியுது இது இந்த போல் எடுத்து விட்டுட்டு நம்ம உள்ளே மசாலாவை வச்சுக்கலாம் இந்த மசாலாவை வந்து எல்லா இடத்துலேயும் படுறப்பரியும் நல்லா வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் இது போலவே எல்லா பீஸையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு கார் நல்லா லைட்டாக கத்தியில் கீறி விட்டுட்டு நம்ம கையாலவே மெதுவாக எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்ன ஷேப்னாலும் எடுத்துக்கலாம் இது பசங்களுக்கு மார்னிங் டிஃபனாக கூட கொடுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டிஃபனாக கூட எடுத்துக்கலாம் இது ஒன்று சாப்பிட்டாலும் போதும் வயர் ஃபுல்லாகிரும் ரொம்ப ஹெல்த்தியானது தான் இது ரெசிபி நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் புடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பிரான்ஸ்